Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கட்லட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இதை ஆற விட்டுட்டு தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. தோலை நீக்கின சக்கரவள்ளி கிழங்கை நல்லா கட்டிகள் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஈரப்பதத்துலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக மல்லித்தலை பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் விதைகளை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிழங்கில் உப்பு போட்டு தான் நம்ம வேக விட்டுருக்கோம், அதனால் உப்பை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் எலுமிச்சம்பழ சாறும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா கலந்தெடுக்கும்போது இந்த மசாலா எல்லாமே கிழங்கில் ஊறிடும். இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து கட்லட் உருண்டைகளாக நம்ம பிடிச்செடுக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நம்ம எடுக்கும்போது நம்ம சைஸஸ் பார்த்திங்கன்னா கட்லட்க்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இதை ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி ஷேப் கொடுத்தீங்கன்னா கட்லட் ஷேப் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இதே மெத்தடில் எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீசஸாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கட்லட் நம்மளுக்கு உடையாமல் வரும். இதை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வேக விட்டு எடுக்கணும். ரொம்பவும் அருமையான டேஸ்டியான சிம்பிளான இந்த கட்லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சக்கரவள்ளி கிழங்கில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.